ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் அண்ட் பாப்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான முறுமுறுனு ஒரு பேப்பர் தோசை ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானிய தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பதினோரு வகையான சிறுதானியங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் அது யூஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் மிக்சிங் பவுலில் இது வந்து ஒரு எண்பது எம்எல் கப்பு இது வந்து ஒரு இருபத்தஞ்சி தோசை வரைக்கும் வந்தது எனக்கு இந்த கப்பில் யூஸ் பண்ணி ஒரு ஒரு கப்பில் ஒரு ஒரு தான் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு கம்பு ஒரு கப் ராகி ஒரு கப்பு வெள்ளை சோளம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ இது வரைக்கும் போட்டதெல்லாம் உங்களுக்கு மாவு மாதிரி வரும் இப்போ போட்டதெல்லாம் அரிசி வகைகள் குதிரைவாளி வரகரிசி அப்புறம் திணை அரிசி சாமை அரிசி இதெல்லாம் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இது திணை அரிசி கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து ராகி சாமை அரிசி இது பேர் ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மூணுமே உளுந்து மாதிரி வரும் அடுத்து இது வந்து சிவப்பு அவள் சிவப்பு அவுள் சிவப்பு அரிசி இல்லாத இல்லாத சமயத்தில் நம்ம சிவப்பு அவள் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து தட்டைப்பயிர் இதுவும் நமக்கு உளுந்து மாதிரி வரும் ஸோ எ எதுவுமே உளுந்து மாதிரி ரொம்ப பொது புதுன்னு வராது கொஞ்சமாக வரும் ஸோ அதுதான் நமக்கு இட்லி அந்த பருப்பு அந்த உளுந்துக்காவோட காம்பினேஷனுக்காக தான் இந்த நம்ம இந்த ரெண்டு ரெண்டு வகையான மில்லெட்ஸும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அரிசியில் இருக்க ஒரு மில்லட்டு இந்த மாதிரி உளுந்து உளுந்து வகையில் இருக்க ஒரு வகையான இல்லட்டு தட்டைப்பயிறு தட்டைப்பயிறு ஆப்ஷனல் தான் அப்புறம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு நம்ம சமையல் யூஸ் பண்ணுற கடலப்பருப்பு அப்புறம் பச்சைப்பயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் நல்லா கழுவி எடுத்துடுறேன் கம்பு ராகி இதுலலாம் ரொம்ப அழுக்கு இருக்கும் அதெல்லாம் நல்லா கழுவி எடுக்கணும் நான் அஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஸ்ட்ரெயினர் வச்சு நான் அப்படியே தண்ணியில் ஃபுல்லாக கா காமிச்சு எடுத்து ஒரு அஞ்சு தண்ணி ஊற்றி இருக்கேன் இப்போ நல்ல தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஒரு எயிட் ஹவர்ஸ் சூப்பராக இதை நம்ம ஊற வச்சிடலாம் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் மில்ல்ஸ் வந்து ஆகணும் அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு மறுநாள் காலைல அரைச்சி போடுறதுக்கு ரொம்ப சூப்பாக இருக்கும் இப்போ நான் இதை நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஊறி இருக்குது எட்டு மணி நேரம் இப்போ இதை நான் நல்லா கிரைண்டரில் போட்டு நான் அரைக்க போகிறேன் இப்போ நான் இதில் தட்டைப்பயிறு சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால தட்டைப்பயிறு வந்து கிரைண்டரில் அரைப்படாது எனக்கு சின்ன கல் தான் ஸோ கிரைண்டரில் வந்து ரொம்ப பெருசாக அறப்படாது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஃபிஃப்டி நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து அப்புறமா நான் கிரைண்ட் பண்ண அப்புறம் மிக்சர் ஜாரில் வச்சு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அதை கிரைண்டரில் சேர்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் நல்லா அதை கிரைண்ட் பண்ணிடுறேன் ஏன்னா ராகிலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதெலாம் படாது நான் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம நல்லா அரைச்சாதான் அது நல்லா அறப்படும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் கிரைண்டரில் வச்சுட்டு நான் அரைச்சிட்றேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்குது இன்னொரு ஒரு டென் மினிட்ஸ் நான் நல்லா அரைக்கணும் அதுக்காக மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து அரைச்சிட்றேன் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும் மாவு ராகி மட்டும் லைட்டாக திட்டு திட்டா தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெட் கலரில் திட்டு திட்டா தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம இப்போ பார்த்தா நமக்கு அரிசி நம்ம இட்லி இட்லி அரிசிக்கு வர மாதிரி ரொம்ப புது புதுன்னு வந்திருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் இதுக்கான பக்குவம் இப்போ நான் இதை வந்து நாலு மணி நேரம் புளிக்க வச்சுட்றேன் நாலு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதை அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து ஒரு டொமேட்டோ சட்னி வந்து நான் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் அந்த டொமேட்டோ சட்னி நல்லா காரமாகவும் நல்ல கலராகவும் இருக்கும் சூப்பரான சட்னி அது அதோடய டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதோடய டீட்டெயில் வீடியோ இப்போ அதுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு காரத்துக்காக காஞ்ச மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன் நான் காஷ்மீரி மிளகாவும் ரெட் சில்லியும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் புளி ஆட் பண்ணலை புளி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு 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 துண்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன தொண்டு வெல்லம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் அதை தாளிச்சுட்டு கடுகுலந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு தாளிப்பு முடிஞ்சதும் நான் அதில் வந்து இந்த தக்காளியை தக்காளியோட பேஸ்ட்டு வந்து நான் அதில் ஆட் பண்ணிடுறேன் இது பூண்டு தக்காளி பண்ணுற போட்டு பண்ணுற சட்னி ரொம்ப ரொம்ப காரமாக சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு செமையான காம்பினேஷன் இது இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவேன் அது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மறுபடியும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுருவேன் இப்போ பாருங்கள் அந்த டொமேட்டோவில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வற்றி சூப்பராக வந்திருக்கும் அது இதுதான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப் டீட்டெயிலான வீடியோ வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறமா தோசை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ மாவு வந்து நாலு நேரம் நல்லா புளிச்சிருச்சு மாவு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கண்டிப்பாக இப்போ மாவு நீங்கள் ஊற்றுனதுமே அந்த மாவு வந்து இந்த வெள்ளை கலரில் இருக்கில்ல இது எல்லாமே அடங்கிடும் நல்லா பேப்பர் மாதிரி ஃபுல்லாக கல் ஃபுல்லாக ஊற்றலாம் நம்ம இப்போ ஊற்றினோன்னே இந்த ஒயிட் கலர் வந்து எதுவுமே தெரியாது பார்த்திங்க இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ இது தான் உங்களுக்கு மாவுக்கான பக்குவம் கண்டிப்பாக இப்படி இருக்கணும் மாவு நல்லா இப்படி முருகினதுமே நீங்கள் அதை திருப்பி போட்டால் போதும் அது முறுகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக திருப்பி போட வேண்டாம் நல்லா பேப்பர் மாதிரி ரொம்ப மெல்லிஸாக நைஸாக சூப்பராக இந்த மாதிரி வரும் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிறுதானியங்கள்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இதுக்கு பெஸ்டான காம்பினேஷன் இந்த சட்னி இந்த ரெண்டு ரெசிப்பியும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் மில்லட்ஸ் இட்லி தோசைக்கான ஒரு வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான தோசை இதை இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாம்ஸ் அண்ட் பாப்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்